வெல்கம் டு ஆர் ஃபோர் கிச்சன். இன்னைக்கு சுவையான வெண்டைக்காய் பொரியல் செய்கிறது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெண்டைக்காய் பொரியலுங்க. வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு வெண்டைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, மிளகா, வரமிளகா, உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே வெங்காயம், கடல பருப்பு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க, நான் இன்னைக்கு போடல. வெங்காயம் ரொம்ப வதக்க வேண்டாம், ஒரு அளவுக்கு வதக்கினீங்கன்னா போதும். கருவேப்பில, வரமிளகா எல்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு இந்த வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் நீங்கள் இதில் சேர்த்திடுங்க. சேர்த்து எண்ணெயிலே திருப்பி விடுங்க. மெயினாக இந்த வெண்டைக்காய் பொரியல் என்ன பண்ணுறது, எல்லாம் கறிக்கிடுவாங்க, ரொம்ப இதில் அப்படியே மெதுவாக இது பண்ணணும், திருப்பி விட்டுட்டே இருக்கணும் ஒரு 20 நிமிஷம். ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா அது கறிக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கருகாமல் அப்படியே மெதுவாக வச்சு மெதுவாக திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அடிக்கடி ஃப்ளேமும் வந்து ரொம்ப கம்மியாக, கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்தாலும் உங்களுக்கு நல்லா அந்த கருகி கசப்பாகாம இருக்கும். இந்த வெண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லதுங்க ஞாபக சக்திக்கு. பாருங்க கொஞ்ச நேரம் இப்படி விடாம திருப்பிட்டே இருக்கணும். இந்த வெண்டைக்காய் வலுவலுப்பு வந்துங்களா ரொம்ப இதுங்க, ரொம்ப நல்லது. எதுக்குன்னா இந்த எலும்பு தேய்மானம் ஆகுது இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த வலுவலுப்பு ரொம்ப சிறந்த ஒரு மருந்துங்கிறாங்க. அதாச்சும் எப்படின்னா, இப்போ நம்ம ஆட்டுக்கால் சூப்பு செய்கிறோம்ல, அது ரொம்ப நல்லதுங்கிறாங்கல்ல காலுக்கு எலும்புக்கெல்லாம், அது மாதிரி இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா முழுசு முழுசாகவே நல்லா கழுவி நல்லா கட் பண்ணி, பச்சை மிளகா, சீரகம், கொஞ்சம் குறுமிளகு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டு, ஒரு 1 லிட்டர் தண்ணி, 1/2 லிட்டர் வெண்டைக்காய், 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்குறீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி போட்டு நல்லா அதை அப்படியே கொல கொல கொலன்னு நல்லா இதாகணுங்க, வேகணும். வேக விட்டுட்டு 1 லிட்டர் 1/2 லிட்டர் போட்டிங்கன்னா 1/2 லிட்டர் ஆகணும். 1 லிட்டர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணி ஆயிடணும். அந்த சூப் எடுத்து நீங்கள் வந்து வாரத்துக்கு 2-3 டைம் குடிச்சிங்கன்னா அந்த எலும்பு தேய்மானம் ஆகுது இல்லைங்களா, அதுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு இதுங்க இந்த வெண்டைக்காய். பாருங்க இப்படியே திருப்பிட்டே இருக்கணும் கீழே ஒட்டாம. பாருங்க அந்த வலுவலுப்பெல்லாம் போய் அருமையா வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயாச்சு. இதுல வந்து கொஞ்சம் பெப்பர் கடைசியா தூவி திருப்பி விட்டுருங்க. பாருங்க ஒரு பக்கமும் கருகவே இல்லை, நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பாருங்க வெண்டைக்காய் வதங்கி நல்லா இதாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, ஆனால் கொஞ்சம் டைம் பிடிக்கும். நல்லா திருப்பி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் டைம் ஆனாலும் நம்ம சாப்பிட்றத வந்து நல்லதாக சாப்பிட்டுக்கலாம். உணவே மருந்துங்கிற மாதிரி பெரியவங்க சொன்னது, உணவே மருந்துங்கிற மாதிரி இந்த மாதிரி காய்கறி கீரைகள் இருக்கிற மருத்துவ குணங்களையே நம்ம வந்து பயன்படுத்திட்டா அதிகமாக டாக்டர்கிட்ட போக வேண்டிய தேவையில்லை. பாருங்க இதை வந்து அந்த சூப்பு பண்ணி அடிக்கடி குடிங்க. இந்த இது மூட்டு வலி, ஜவ்வு தேய்மானம் இருக்கிறவங்கெல்லாம் வாரத்துக்கு 2-3 டைம் எல்லாம் குடிச்சிங்கன்னா அந்த தேய்மானத்துக்கு மூட்டு தேய்மானத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இது கூட கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு கேஸு கொஞ்சம் தர தரன்ட்டு இருக்கிற ஒரு தேங்காய் துருவி போட்டு இது பண்ணிடுங்க. பாருங்க கருகாத சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.